வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ரா சரவணன் டைரக்ஷனில், ஜோதிகா சசிகுமார் சமுத்திரகனி நடித்து வந்திருக்க உடன்பிறப்பை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உடன்பிறப்பு இந்த படம் ஓடிடியில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. கிழக்கு சீமையில மாதிரி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஜோதிகாவோடைய 50வது படம். ஸோ இந்த படம் பயங்கரமான ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக இருக்குன்னு கொஞ்சம் எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்தை போய் பார்த்தோம். இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது சென்டிமெண்ட் ஃபீல் வருதோ இல்லையோ, இந்த படம் எப்படா முடியும் அப்படின்ற ஃபீல் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக வருது. ஏதோ ரொம்ப நல்ல படம்னு தெரியாமல் நினச்சி உள்ளே வந்துட்டோம்பா, ஆனதாச்சு தயவு செஞ்சு சீக்கிரம் முடிச்சு தொலை அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த படத்தையே பார்க்குறோம். ஏன்னா இந்த படத்துடைய கதையும் இந்த படத்தில் வர எல்லா கதாபாத்திரமுமே ரொம்ப செயற்கைத்தனமாக இருக்குது. இவங்க இதைத்தான் சென்டிமெண்ட்னு நினச்சி என்னென்னோ சீன்டாக இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்கும் நமக்கு பெருசாக ஒட்டவே இல்லை. ஒரு 2-3 சீன் உண்மையிலே நல்லாயிருக்கு. அது என்னென்னா, கிணத்துல சசிகுமாரோட பையனும் ஜோதிகாவோட பையனும் தவறி விழுந்துடுறாங்க. அதை பார்த்த ஜோதிகா கிணத்துல குதிச்சு ரெண்டு குழந்தையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டு பேரையும் பிடிச்சி தண்ணிக்கு வெளியே இழுத்து வர முடியாமல் தவிக்கிறாங்க ஜோதிகா தண்ணிக்குள்ளே. நம்ம பிள்ளையோட அண்ணன் புள்ள தான் முக்கியம்னு வெயிட்டு தாங்காமல் தான் புள்ளையை தண்ணிக்குள்ளே விட்டுட்டு அண்ணன் புள்ளையை தூக்கிட்டு வராங்க மேலே. இந்த சீனும் இந்த சீனுக்கு அப்புறம் வர எமோஷனும் உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஜோதிகா பண்ணுற கொலையை தான் தான் பண்ணணும்னு சசிகுமார் பொறுப்பேற்றுட்டு அந்த கொலையை மறைப்பார். அந்த சீன் ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா இல்லைனாலும் கதையாக கேட்க நல்லா தான் இருக்கும். இந்த படத்திலே வர மிக உச்சகட்ட சென்டிமெண்ட் இந்த சீன் தான். அதை தவிர்த்து இது ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சமுத்திரகனி தம் பொண்ணை யார் ரேப் பண்ணி கத்தியில் குத்துனாலும் சட்டப்படி தான் நான் கேள்வி கேட்பேன், சட்டப்படி தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன்ட்டு எந்த ஒரு எமோஷனுமே இல்லாத ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு நல்ல கேரக்டரான் சசிகுமார். எந்த ஒரு சட்டத்தையும் மதிக்காமல் எடுத்த உடனே அடித்தடினா இறங்குற ஒரு தடாலடியான ஆளா. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முடிக்கிற கேரக்டர் தான் ஜோதிகாவான். இதுதான் இந்த படத்துடைய மைய கதையான். கிழக்கு சீமையில் மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்ட்டு உறவுகளுக்குள்ளே வர பிரச்சனை, அதுக்குள்ளே இருக்க யதார்த்தம், அங்கே இருக்கிற அங்காளி பங்காளி சண்டை, அங்கே எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க, அங்கே எந்த மாதிரியெல்லாம் சண்டை போடுவாங்க, அதில் என்னென்ன எமோஷன் இருக்குது, அதில் என்னென்ன வலிகள் வேதனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டுவாங்கன்னு பார்த்தா இவங்க ஜென்ரலாக கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன டெம்ப்ளேட் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த படத்தில் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் சசிகுமாருக்கு ஒரு 4 சண்டையும், சசிகுமார் மேலே தேவையில்லாமல் கோவப்படுற சமுத்திரகனி கேரக்டரையும் உருவாக்கியிருக்காங்க. படம் கமர்ஷியலாக ஓடணுன்றதுக்காகவே சில டெம்ப்ளேட்டை வச்சுருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வீக்னஸ். சீரியல் மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு என்னமோ ஒரு பெரிய காவி எடுத்து வச்ச மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சசிகுமார் இந்த படத்துடைய ஹீரோவான். இந்த படத்தில் ஒரே ஒரு எதிர்பார்க்காத விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சசிகுமாரோட பையனும் ஜோதிகாவோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு ரெண்டு பேரும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு ஒரு ஏஜ்டு கேரக்டராக காட்டுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நமக்கு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னா இதுதான். டேரக்டர் இந்த படத்தை பாசமலர் கிழக்கு சிமிலை இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து ரசித்தவங்களுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரா, இல்லை இப்போ மொபைல் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்க 2K கிட்ஸ்க்காக இந்த படத்தை எடுத்திருக்காரான்ட்டு புரியல. ஏன்னா இந்த ரெண்டு ஆடியன்ஸுமே கவர் பண்ணுன்ட்டு சசிகுமார் ஜோதிகா கதையை பழைய ஆடியன்ஸ்க்காகவும், இந்த படத்தில் பொண்ணுங்களை தப்பாக யூஸ் பண்ணுற வீலன்னா 2K கிட்ஸ்க்காக எடுத்து வச்சிருக்காரு. ஒரே கதையில் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமை காட்டும்போது தான் இந்த படமே ஒரு ட்ராமா மாதிரி இருக்குது. இந்த கதைக்கு இந்த மாதிரியான வில்லன் தேவையே இல்லாத்து, அதுவும் ஃபேமிலி சென்டிமெண்ட் மிக்க இந்த கதையில் போயிட்டு பொண்ணுங்களை தப்பாக யூஸ் பண்ணி தூக்கி போகிற மாதிரி ஒரு வில்லன் அந்த கேரக்டரை கலையரசன் பண்ணியிருப்பார். கிழக்கு சீமையில் படத்தில் திருஷ்ய வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் குழப்பினதில் கடைசியில் இந்த படம் ரெண்டும் கட்டணாக வந்து நின்று எதுக்குமே ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. சுந்தரபாண்டியன் குட்டிப்பிள்ளி படம்லாம் வரும்போது இன்னைக்கு எப்படி விஜய் சேதுபதிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு ஓப்பனிங் இருந்ததோ, அவ்வளோ பெரிய ஓப்பனிங் சசிகுமாருக்கும் ஒரு காலத்தில் இருந்தது. அந்த இடத்த தேவையில்லாமல் அவரே எடுத்துக்கிட்டார். அந்த இடத்த அவருக்கு தக்க வச்சுக்க தெரியாமல் கடைசியில் இந்த மாதிரி மெகா சீரியல்லாம் நடிக்கிற நிலை இவங்க வந்துட்டாரு. இந்த படத்தில் வர சென்டிமெண்ட்டை விட சசிகுமாரோட வாழ்க்கை வரலாறு கேட்டால் அது இந்த படத்தை விட இன்னும் அழுகாட்சியாக இருக்கும். சரி, இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, எதிர்பார்ப்போடு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணும் இருக்காது. மெகா சீரியல் பார்க்குற ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தால் நிச்சயம் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துக்கு அதுக்காக போனால் போகணும்னு ஒரு 50 மார்க் கொடுக்கலாம், மிச்சம் 50 மார்க் லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். இதுக்கு பேர் அழகுமணி. அவன் மாறப்பா எட்டி இடுப்பு மேலே மிதிச்சு விடுவான்.